பெஸ்ட் ஆக்டர் இன் காமெடி ரோல் தமிழ் இந்த அவார்டை கொடுக்கிறதுக்காக வி ரிக்வெஸ்ட் We would like to request Mukesh Chabra, Bollywood's biggest casting director, and Manvita Kamath to please kindly join us on stage. Best actor in a comedy role, Tamil. And the winner is? Any guesses? Yes, of course, it's from the film Doctor. It says it all, it says it all. It's Redin Kingsley and Deepa Shankar. We have two winners in this category. முதல்ல பேசுங்க ரொம்ப இமோஷனலா ஃபீல் பண்றீங்கன்னு தெரியுதுக்கா சொல்லுங்க பேசுங்கக்கா இது உங்க ஸ்டேஜ் ஒட்டுமொத்த பெண்மணிகளுக்கும் ஒரு பெருமையை சேர்க்கிற ஸ்டேஜ் இது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஒரு காமெடியன் அப்படிங்கிற அந்த அங்கீகாரத்தை இன்னைக்கு நீங்க வாங்கியிருக்கீங்க சைமால அவார்டு தூக்கிட்டு பெருமையா காமிச்சு பேசுங்க வாய்ப்பு கொடுத்த நெல்சன் தம்பிக்கும் சிவகார்த்திகேயன் தம்பிக்கும் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் தம்பி நான் அன்னைக்கு கூட ஒரு நிகழ்ச்சியில பார்க்கும் போது சொன்னேன் உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன்னு நிச்சயமா சொல்றேன் என் குடும்பத்துக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன்னு எனக்கு நான் நினைச்சேன் நம்ம நாமினேஷன்ல தான் இருக்கோம் போல இருக்குன்னு கடைசி வரைக்கும் நினைச்சுக்கிட்டே இருந்தேம்மா நம்ம இந்த தடவை அழக்கூடாது போன தடவை அழுதுச்சேன்னு எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாவே நம்ம அழக்கூடாதுன்னு நினச்சிட்டு நம்மளுக்கு பரிசு தரலனால நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் கடைசியில் திடீர்னு எனக்கு பரிசுன்னு சொல்லலை எனக்கு ஒன்றுமே ஓடலை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் நான் வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல உண்மையிலே சொல்கிறேன் அந்த டாக்டர் படம் வந்து கடைக்குட்டி சிங்கம்னு ஒரு திரைப்படத்தை கொடுத்து பாண்டியராஜ் அப்படின்ற ஒரு தம்பியும் 2D நிறுவனமும் எனக்கு வாழ்க்கை கொடுத்தாவ சிவகார்த்திகேயன் தம்பியும் நெல்சன் தம்பியும் சேர்ந்து எனக்கு மேன்மை குடிச்சிட்டாவ அக்கா காரெல்லாம் வாங்கிட்டு அடுத்தது இப்போ வீடு கட்டுறதுக்கு மேலே வந்து நாங்கள் அது வீடு கட்ட போகிறோம் அதனால் எல்லாமே இவியலால் தான் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த அவார்டு கொடுப்பாவே அப்போ வந்து இந்த சன் டிவியில் நான் வந்து பிறந்தது சன் டிவியில் தான் பிறந்தேன்னா சன் டிவியில் எதையை பெற்று எடுத்தாவே நடிச்சுக்கிறாங்க அவையே தான் ஆரம்ப கட்ட காலத்தில் சீரியலில் நடித்தே சோறு போட்டாவம்மா அப்போ நான் இவிய அப்போ வந்து இந்த சன் டிவியில் நான் நடிச்சிட்டு இருந்தேன்னா அப்போ வந்து இந்த இந்த இது விரைவில்னு போடுவாவ அப்போல்லாம் நான் அவன் ரொம்ப ஆச்சரியப்படுவேன் ஏன்னா நீங்களாம் அப்படி கலர் கலராக ட்ரெஸ் பண்ணிட்டு வரையலாம் இவ்வளோலாம் எப்படி தான் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வராமல் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன்ப்பா ஆனால் இன்னைக்கு கண்ணுக்கு எதிர எங்கே பார்த்தாலும் எல்லாரும் இந்த சர்க்கஸ் காரியல் மாதிரி அழகழகாக ட்ரெஸ் போட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு சின்ன பாப்பாவை காலையில் காமிச்சு இவையே தான் இந்த சைமாவோட ஓனர் நான் கூட நினச்சேன் இந்த சின்ன பிள்ளை எப்படி இவ்வளோ பெருசாக நடத்தும்னு நினச்சேன் ஆனால் உண்மையிலே ரொம்ப சிறப்பாக வந்து எனக்கு விருது கொடுத்த அந்த பிள்ளை நல்லா இருக்கட்டும்மா அவ்வளோதான் நான் இன்னொன்று நான் அந்த ஐயா டாக்டர் படத்தில் வந்து
வளவளன் பேசுறேன்னு நினைச்சுக்கிறாதீங்க. இல்ல இல்ல, இவங்க உங்க பேசுங்க பேசுங்கன்னு சொன்னாங்க, அப்பயே தெரியும் எங்களுக்கு நீங்க பேசுங்க பேசுங்க. டாக்டர் படத்தில் நடிக்கும் போது உண்மையிலே நான் சிவகார்த்திகேயன் தம்பியை பற்றி இதில் சொல்லி ஆகணும். ஒரு கதாநாயகன்ட்ட நான் நெருங்கி பழகினதை ரொம்ப நெருக்கமாக நம்ம மனசு விட்டு பேசுவோம்ல, அப்படி பழகினது டாக்டர் படத்தில் தான். நாங்களாம் எங்களை சாப்பிட கூட்டிகிட்டு போகாவ, எனக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்ச்சு. அப்போ ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க. ஐயா இதை பப்ளிக்காக சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்கிடாதியே. நான் வந்து சாப்பிட்டு இருந்தேன் எச்சி ஐஸ்கிரீம் ஆகிட்டு. அவிய என்னோட ஐஸ்கிரீம்லேருந்து எடுத்து சாப்பிடும் போது எய்யாது எச்சின்னு, ஏக்கா அதனால என்னக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாரா, அன்னைக்கு என் மனசுக்குள்ளே அவர் ரொம்ப நின்றுட்டார். ஒரு பேட்டியில் எனக்கு தீபாக்காவை பிடிக்கும்ட்டு, எல்லாரும் கதாநாயகியை தானே பிடிக்கும்னு சொல்லுவாங்க, தீபாக்காவை பிடிக்கும்னு சொல்லிட்டாங்க. என்னால் உண்மையிலே நான் லைஃப் லாங் வந்து, ஆமாம் லைஃப் லாங் மறக்கவே மாட்டேம்மா. ஓ மை காட், இப்போ எல்லாருமே நம்ம வந்து ரம்யாவுக்கு தான் தேங்க் பண்ணோம். எதுக்குன்னா பொண்டாட்டிட்டது கம்மலை பிடிக்கிட்டு போனா ஒப்பாரி தான் வைக்கிறது, யாராவது அதுக்கு டான்ஸ் ஆடுவாங்க. கேரளா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுங்க அப்படியா? ஆனா உண்மையில ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா நீங்க டான்ஸ் பண்ணுவீங்களா? ஆமா, அதுக்குதான் நான் வந்தேன். அப்படியா? ஏன்னா நீங்க சொன்னீங்கல்ல கலர் கலரா ட்ரெஸ் எல்லாம், நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்போ சைமா மேடைக்கு வந்திருக்கீங்க. வந்து நடிகைகள் வந்து நடிகையா பாப்பாவ, என்னைய வந்து எல்லாரும் அக்கால ஏத்துக்கிட்டாவ, அதுக்காக அக்காளுக்குள்ள ஆசை பாசங்கள்லாம் இருக்காம இருக்காது நடிச்சுக்கிறாங்க, என்னைய சாமியாரா ஆக்கிட்டாங்க உமா கடைசியில. ஆனா எனக்கும் இருக்கு. ஆனா உண்மையில இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய கைத்தட்டுதல் தான் இன்னைக்கு என்னுடைய வளர்ச்சி. கண்டிப்பா கண்டிப்பா, நம்மளோட ஒருத்தங்களா இருக்கிற இவங்களுக்கு நம்ம கைத்தட்டல் கொடுக்காம வேற யாரு கொடுக்க போறாங்க? Can we hear it for? எவ்வளவு சந்தோஷம் பாருங்க அவங்களோட முகத்துல பேசுறது.